வணக்கம். காற்றும் மீனவனும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து நாங்க கடலுக்கு போறோம், அதான் பார்க்க போறோம். கடல் மேல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும் சொல்லி பார்ப்போம். நாங்க வந்து போட்ட கொஞ்சம் கடலுக்கு லேட்டா எடுத்தனால கொஞ்சம் ஸ்பீடு வச்சு போய்கிட்டு இருக்கோம். வெள்ளனே பொழுது அடையறதுக்குல வலை விடணும்னு சொல்லி எங்க போட்ல இருக்கிற ஸ்பீடை வச்சு எவ்வளவு ஸ்பீடு இருக்கோ அவ்வளவு ஸ்பீடு வச்சு போய்கிட்டு இருக்கோம். ஓடி வந்து வலை அழைக்கிட்டு இருக்கோம். இது நரம்பு வலா, நரம்பு வலா கலர் வலைன்னு சொல்லுவோம். இதா நேவலை அழைக்கிருக்காப்ல, இங்கிட்டு மடவலை அழைக்கிருக்காப்ல. பாத்துக்கிறீங்க, வயசு 90, இன்னும் ரிட்டைர்மெண்டே கிடையாது. தாத்தா வயசு எதுனா பாத்துக்கிறேன், சட்டையே வரல மேல. இப்ப நம்மளுக்கு வலை முடிஞ்சு போகுது, இன்னும் ஒரு ரெண்டு வலை இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். வேகமா இழக்கிருக்காங்க. பொழுது உள்ளக்கு போறவர்களும் இழக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் சரியான டைம், அப்பதான் வலை தண்ணிக்குள்ள உட்காரும். வலை இழக்கி நம்மளுக்கு இப்ப முடிஞ்சு, இப்ப வந்து வலை இழக்கி முடிஞ்சு நம்ம வந்து லாஸ்ட் வலையில வந்து கயத்தை கட்டி போட்ல மடக்கிடுவோம். அதான் போட்டு வந்து அந்த வலையில தான் கிடக்கும். மடக்கிட்டு நம்ம போட்டை வந்து தேய்ச்சி கழுவுவோம். கம்பாவத்தை மடக்கியாச்சு நம்ம அணியத்துல. இப்ப வந்து ஸ்டிக்கர் ரொம்ப ஸ்டைலா தெரியுது, கழுவவும். சாப்பிடாப்ல தாத்தா, இன்னைக்கு தாத்தா என்ன மீன் தாத்தா? நகர குழம்பு வச்சு தாத்தா சாப்பிட்டுக்காப்பா. அதுக்கு சைடு சேர்ந்து சீனியர்க்கா பொறிச்சு. எங்க போட்ட லைட்டு போடவும் அந்த வெளிச்சத்துக்கு ஒரு கனவா வந்து நிக்கிது. நாங்க வந்து கனவா பிடிக்கலாம் பார்த்தோம், எங்கள்ட்ட அந்த கனவா தூண்டி இல்ல. வட்டி வச்சு தூக்கலாமான்னு பார்த்தோம், எட்டளவு இல்ல கனவா, கொஞ்சம் தூரத்துல நின்றுச்சு. இப்ப நாங்க வலை வாங்கிருக்கோம். எங்களுக்கு வலை முடிஞ்சு போகுது. வாங்கி வலை வாங்கும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் வேலை இருந்ததால நான் காமிக்க முடியல. சிந்தா நட்டோல வாங்குறாலும் காரா மீன் பொடி, காரா மீன் கழிச்சுக்கிருக்காங்க. இங்கிட்டு தாத்தா வந்து வாழை கழிச்சுக்கிருக்காங்க. வாழை எங்களுக்கு வந்த வாழை சைஸ் ஃபுல்லா இந்த சைஸ் தான், ஒரே சைஸ் வாழை தான் எங்களுக்கு வந்த வாழை ஃபுல்லா. அந்த காரா அவங்களால கழிக்க முடியல, மரவளை பொறுத்தனால காரா கடத்தி கொடுத்துருக்காங்க. மரவளை வாங்குற அளவுக்கு ஒரு சின்ன களிக்கட்டா ஒன்று வருது, அதை கழிச்சுக்கிருக்காங்க மரவளை வாங்குற ஆளு. பிடிச்ச முத்த மீன். இதுல வந்து மீன் தெரிக்கணும். வாழை வந்து நாங்கள் எப்பவுமே ஐஸ் போட மாட்டோம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீனை மட்டும் தான் நாங்கள் ஐஸ் போடுவோம். வாழையை தனியாக வச்சுட்டு நாங்கள் அந்த கும்மலா பொடி சில்லற மீன்களை எடுத்து நாங்கள் வந்து ஐஸில் போட போகிறோம். அப்போ தான் அது இந்த மீன் வந்து நாராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால நாங்கள் அந்த மீனை வந்து தெரிச்சுக்கிருக்கோம். நாங்கள் வலை வாங்கி முடிஞ்சனால வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டு மீனை தெரிச்சுட்டு பைய கரையை ஓடும் சொல்றக்காண்டி மீனை தெரிச்சுக்கிருக்கோம் தனித்தனியாக. இந்த கிழக்கான பாருங்க, இந்த கிழக்க வந்து ஒரு கிழக்க மட்டும் ஒரு 100 கிராம் வரும். எங்களுக்கு வேலை இருந்தனால நாங்க ஐஸ் போடுறத காமிக்க முடியல. கரை வந்து மீன் அள்ளுறோம். இதான் எங்களுக்கு வந்து கும்மலா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து இதான் இந்த ஸ்டோர்ல இருந்து அள்ளிக்கி இருக்காங்க மீனை. எல்லா மீனுமே கிடக்கு, தெரிச்சு அள்ளிக்கி இருக்காங்க கும்மலாவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காற்று மீன் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.